அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஹிஜ்ரி ஆண்டின் இறுதி மாதத்தின் இறுதி நாட்களிலே இருக்கிறோம். இந்த இறுதி நாட்களில் நாம் அதிகம் கேட்க வேண்டிய துஆக்களை, குறைந்தபட்சம் ஒரு முறையேனும் கேட்க வேண்டிய இந்த துஆக்களை இங்கே நாம் பதிவிடுகிறோம். நேயர்கள் உடனுக்குடன் சொல்வதற்காக இடைவெளி விட்டு விட்டு சொல்லித்தரப்படும். முதலில் அரபியிலும் பிறகு தமிழிலும் இந்த பிரார்த்தனை தொடரும். காணொளியின் இறுதி வரை எங்களுடன் பயணித்து ஆமீன் கூறி உங்களின் தனிப்பட்ட துஆக்களிலேயும் எங்களுக்காக, எங்கள் சேவைகள் சிறப்பதற்காக துஆ செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே கோரிக்கை வைத்தவனாக தற்போது இந்த துஆக்களின் கோர்வைக்குள் நாம் பயணிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம சொல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அல்லாஹும்மஃஃபிர்லி, 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 அல்லாஹும்மஃஃபிர் மா அமில்து ஃபி ஹாதிஹி ஸனதி மிம்மா நஹைதனி அன்ஹு ஃபஇன்னக கத் ஹலிம்த அலைய பஅத குத்ரதிக அலா உகூபதி. அல்லாஹும்ம மா அமில்து ஃபீஹா மிம்மா தர்லாஹு وَوَعَدْتَنِي عَلَيْهِ الثَّوَابَ فَأَسْأَلُكَ اللَّهُمَّ يَا ذَا الْجَلَالِ وَالْإِكْرَامِ أَنْ تَقَبَّلَهُ مِنِّي. اللَّهُمَّ زِدْنَا مِنْ بَرَكَاتِكَ وَعَطَايَاكَ وَهِبَاتِكَ زِدْ إِيمَانَنَا وَيَقِينَنَا زد طاعاتنا وقرباتنا زد تقوانا وخشيتنا زد حبنا لك وتعلقنا بك زد في ذلنا وخضوعنا لك زد في قربنا منك وأنسنا بك زد في انشغالنا بك ورغبتنا فيما عندك. اللهم اتمم لنا نعمتك وبركتك وفضلك ورحمتك وسترك وعافيتك. اللهم افتح بصيرتنا على ما تحبه من فعل الخيرات الذي يرضيك عنا وتقبله منا. ربي اجعلنا من أحب عبادك إليك وآثرهم عندك. ربنا ஆத்தினா ஃபி துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதன் வகினா அதாபன்னார். சொல்லி வசல்லிம் அலன் நபியி சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்வஹ்பிஹி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலே ஊதிய துஆவின் அர்த்தத்தை நாம் தற்போது தோராயமாக வாசிக்கிறோம். அவற்றை நீங்களும் மனதிற்குள் கூறியவர்களாக ஆமீன் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக,
அல்லாஹுவே என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹுவே, இந்த ஆண்டில் நீ தடுத்த பாவமான காரியங்களில் எவையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோமோ அவையெல்லாம் எங்களுக்கு நீ மன்னிப்பாயாக. நாங்கள் செய்த பாவங்களின் மீது தண்டனை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருந்தும் எங்களுக்கு தண்டனை தருவதற்கு ஆற்றல் உள்ளவனாக நீ இருந்தபோதும் நாங்கள் தௌபாவின் பக்கம் வந்துவிட வேண்டும் என்று எங்களை நீ அழைத்தாயே. அப்படிப்பட்ட பாவங்களின் மீது நாங்கள் உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறோம். மேலும் இந்த ஆண்டில் நீ பிரியப்படக்கூடிய நன்மையான காரியங்களில் நாங்கள் எவற்றையெல்லாம் செய்திருக்கிறோமோ அந்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் நற்கூலியை வாக்களித்திருக்கிறாயே, அந்த நன்மையான காரியங்களுக்கான நற்கூலிகளை உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். சங்கை மிக்கவனே, எங்களுடைய செயல்பாடுகளையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹுவே, உன்னுடைய பரக்கத்துகளை எங்களுக்கு அதிகமாக்கி கொடுப்பாயாக, உனது நற்கூலிகளை எங்களுக்கு அதிகமாக்கி கொடுப்பாயாக, உனது அன்பளிப்புகளை எங்களுக்கு அதிகமாக்கி தருவாயாக, எங்களது ஈமானை அதிகரிக்க செய்வாயாக, எங்களது ஈமானில் யக்கீன் என்கிற உறுதியை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக, எங்களது வழிபாடுகளை அதிகமாக்கி தருவாயாக, உன்னிடத்தில் நாங்கள் நெருங்குதலை அதிகமாக்கி தருவாயாக, உன்னை அச்சப்படுவதை எங்களுக்கு அதிகமாக்கி தருவாயாக, உன்னை பிரியப்படுவதை எங்களுக்கு அதிகமாக்கி தருவாயாக, உன்னுடனான தொடர்பை எங்களுக்கு அதிகமாக்கி தருவாயாக, உனக்காக பணிவாக நடப்பவர்களாக எங்களை நீ அதிகமாக்கி தருவாயாக, உன்னின் அளவிலே நெருங்கி வருபவர்களிலே எங்களை அதிகம் நெருக்கமுடையவர்களாக ஆக்கி தருவாயாக, உன்னுடைய தோழர்களிலே எங்களையும் நீ தோழர்களாக ஏற்றுக்கொள்வாயாக, உன்னை பற்றியே பேசக்கூடிய, செயல்படக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, உன்னை பற்றியே ஈடுபாடுள்ளவர்களிலே எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நற்கூலிகளின் விஷயத்தில் எங்களை பேரார்வம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. அல்லாஹுவே, உன்னுடைய நியமத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக தருவாயாக. மேலும் உன்னுடைய பரக்கத்தை, மேலும் உன்னுடைய தனிப்பெரும் சிறப்புகளை, மேலும் உன்னுடைய கருணையை, மேலும் உடல் நலத்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக தந்தருள் புரிவாயாக. அல்லாஹுவே, எந்த நற்கருமங்களை செய்தால் நீ பொருந்திக் கொள்வாயோ, அது உனக்கு பிடித்ததாக இருக்குமோ, அப்படிப்பட்ட நற்கருமங்களை செய்வதின் மீது எங்களுடைய அகப்பார்வையை திறந்து தருவாயாக. எந்த நற்காரியங்கள் உன் பக்கம் எங்களை மஹப்பத்தாக்கி வைக்குமோ, எந்த நற்காரியங்கள் உன்னை அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுமோ, அந்த நற்காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. மேலும் அந்த நற்காரியங்கள் செய்யும் பாதைகளை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக. மேலும் அந்த நற்காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எதிரில் வரக்கூடிய இந்த ஆண்டில் உனக்கு பிடித்த அடியார்களாக வாழ்பவர்களின் பட்டியலிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக. ஆமீன், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இது துஆவை நீங்கள் கேட்பதோடு உங்களின் சொந்த பந்தங்களுக்கும் பகிர வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சேவைகள் சிறக்க எங்களுக்கு ஊக்கமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு காணொளியில் இணையலாம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும்.